நல்ல பேச்சு
the motor line, the Jasula Padayu and the Pasitrupa, Tanitruta, Militari, Mundari Matamayana, Padavi, in the Sanga, the Vidim Padayu and Ali. We want to Padi will ever see him under Rayo and Mala Pesarin here. Kail and Little Tarapadu, Tatangil, Pirakapadu in the Chumaril and the Marile, Kaday and Raypudi. Now, I'm going to tell you what I'm going to do. I'm going to tell you what I'm going to do.
வச்சுக்கலாம்ன்றது அவருடைய எண்ணம். ஆனா இங்க வளர்த்தப்புல என்ன பண்றான், நம்ம அப்பாவுக்கு பணத்தாசை இன்னும் போகல, இதுக்கு மேல நம்ம இவர்கிட்ட இருக்க கூடாது, நமக்கு இறைபக்திதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனோட பாட்டி கிட்ட ஒரு கை பெட்டி ஒரு சின்ன பெட்டியை கொடுத்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். இவர் என்ன பண்றாரு, பணத்தை ஆசையில எல்லாத்தையும் பார்த்துட்டு பிள்ளையை காணமே அப்படின்னு சுத்தி முத்தியும் பார்க்கும்போது பெற்ற தாய் வாசப்படியில நிக்கிறா. பெற்ற தாய் நிக்கும் போதே அம்மா எங்கம்மா என் பிள்ளை அப்படின்னு கேக்குறாங்க. உன் பிள்ளை அந்த பெட்டியை உங்க கையில கொடுக்க சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. பெட்டியை திறந்து பார்த்தாரு, அதுல ஒரு காதற்ற ஊசியும் ஒரு ஓலைச்சி ஒடியும் இருந்துச்சு. எதனா இதை கொடுத்துருக்கானே அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுதுதான் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே இருந்துச்சு. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கேன்னு படிக்கும் பொழுதுதான் அவருக்கு புத்தி வந்து. என்ன சொல்றான், நீ இவ்வளவு பணத்தை சேர்த்து சொத்தை சேர்த்து சுகத்தை சேர்த்து என்ன புண்ணியம், நீ போகும்போது உன்னோட இந்த காதற்ற ஊசி கூட வரப்போறது கிடையாது, ஏப்ப உனக்கு இவ்வளவு ஆசைனா அவன் புத்தியை கொடுத்தேன். அன்னைக்கு பார்த்தாரு எனக்கு இனிமே இது எதுவுமே தேவை கிடையாது, விட்டு விட்டு வெளியில போகும்பொழுது பெத்த தாய் எடுத்தான். பெத்த தாய் என்ன சொல்றான், நீ வளர்த்த பிள்ளை உன்னை விட்டு போயிட்டான்றதுக்காக என்ன பெத்தவளை விட்டுட்டு நீ போறேன்றியப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, உன் உடம்புல உயிர் இருக்கிற முடிக்கும் இந்த சோழ வள நாட்டையே நான் சுற்றி வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இறந்தது நீ எப்படி பா தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் தானியத்தை எடுத்து துண் அதை அவர் போட்டிருந்த துண்டுல ஒரு ஓரத்துல முடிச்சு தோல்ல போட்டாங்க. இது இந்த முடிச்சு என்றைக்கு அவழுகிறதோ அன்றைக்கு நான் இறந்துட்டேன், என்னை நீ தேடி வாடா மகனேன்னு சொன்னாங்க பெத்த தாய். அதே போல சோழ நாட்டுல எல்லா அலைகளுக்கும் போனாரு, சுதரிசனம் பண்ணாங்க. கடைசியில ஒரு நாள் முடிச்சு அழுந்தது, வந்து பார்த்தாரு தாய் இறந்து கிடந்தா. இறந்து கிடந்தவளை என்ன செய்யறாங்க, விறகின் மீது கடத்தி எரிக்க போறாங்க, எரிய விட்ட போறாங்க. அப்பதான் ஒரு வார சொல்றாரு, பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய தாயை இப்படி விறகுல வச்சு எரிக்கிறீங்களே, விறகுல வச்சு எரிச்சா என் தாயினுடைய உடம்பு நோகுமே சொல்லிதான் முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்க வேணுமே. அன்னைக்கு தாய்க்கு பெருமை சேர்த்து தாயை பச்சை வாழை மட்டையில வச்சு எரிச்சானா. இன்னைக்கு எத்தனை பேர் பெத்த தாய்க்கு பெருமை சேர்க்கிறோம், இல்லாத அடம்பல் இல்லாத இது இல்லாத என்னென்னமோ பண்ணி கடைசியில பெத்த தாயில அவங்களுக்குதான் அந்த பேரெல்லாம் போய் சேரும். என்னை வளர்த்த ஆளாக்கியவனும் நம்பி தலைவனும் நான் நங்கை போகினியும் அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க வந்திருக்கேன். வாங்க நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊரோ சிற்றூர் சுவாமி. ரொம்ப அருமையான பேச்சு, வரவேற்கிறேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க வந்திருமில்லை. ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, ரொம்ப நேரம் பேசுனீங்க. நான் பேசாம ஓரமா நின்றுட்டு இருந்தேன். நான் பேசி முடிக்கிற வரை இந்த பக்கமே வரக்கூடாது. வாய பொத்திட்டு ஓரமா. நான் வாய் பொத்த வரல. சரி, பேசும் பொழுது அறிவாளிக்கு எப்பவுமே எது அழகு தெரியுமா, பேசும் பொழுது என்ன பேசுறாங்கங்கறத கவனிக்கிறது. நான் கவனிக்கிறேன், ஆனா வாய பொத்திட்டு நிக்கிறது அது எனக்கு சத்தம் போட்டீங்க பாத்தீங்களா. அதுக்கு வெங்கடேஷன் ஆளு இப்ப கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் குறுக்க தான் பேசுறீங்க. இல்ல நீங்க கதை பேச, பெண்களுக்கு அழகே எதிர் பேசாதிருத்தல். நான் கும்பல பிள்ளைக்கு என்ன அழகுனா எதிர்த்து பேசாம இருக்கணும். நான் உங்கள்ட சண்டைக்கு வரல, ஒருவேளை சண்டைக்கு வர மாதிரி சூழல் வந்துச்சு அப்ப நீ ஏத்து பேசுங்க, அது வேற. ரொம்ப அருமையா பேசுறீங்க. பட்டினத்தார் கதை காதற்ற ஊசிக்கும் வாராது கான் கடை வழிக்கு வர்றாரு. இந்த பட்டினத்தார் என்ன செய்யறாரு அப்படின்னா போய் திம்புறதானே என்ன செய்யறாருனா, அனைத்தையும் நம்முடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்த பிறகு வேணா அப்படின்னு ஒதுக்கிய பிறகு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்ப மன்னவர் வர்றாரு. இங்க வந்து கேட்கிறாரு, ஏயா நீ எவ்வளவு பெரிய சொத்துக்கு எவ்வளவு பெரிய ஆளு, நீ நினைச்சா நினைச்ச நேரத்துல என்ன வேணாலும் செய்யலாம், அத்தனை கோடிகளுக்கு சொந்தக்கானே. ஆனா நீ இன்னைக்கு இப்படி வந்து வீதியில உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிய அப்படின்னு கேட்கிறாரு. இப்பதான் மன்னவரை பார்த்து சொல்றாரு பட்டினத்தார், ஐயா எங்கிட்ட பணம் நிறைய இருந்தது, பணம் நிறைய வச்சிருந்தேன், அப்ப என்ன பண்ணேன் நானு, நீங்க மேல அரியணையில உட்காந்துருந்தீங்க, உங்களுக்கு கீழே நான் வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தேன், எங்களுக்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தேன், நீங்க வந்தாலுமே எனக்கு கொலை ஆடும் என்ன நடக்க போகும் அப்படின்னு. அங்க கீழே இருந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வரி கட்டிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் கீழே உட்காந்துருக்கேன், நீங்க தேர்ல இருந்து இறங்கி வந்து என்னைய பாக்குறீங்க, நான் கண்ட சுகம் இதுதான் அப்படின்னு. பணம் நிறைய இருக்கும்பொழுது நான் உனக்கு அடிமையா இருந்த ஆனாலும் இருக்கிறான், எவருக்கும் அடிமை இல்லை, மனவனாக இருந்தாலும் நீ எம்மை பார்க்க வந்திருக்கிறாய், நான் உன்னை பார்க்க வரல அப்படின்னு. அப்பதான் புத்தி வருது அவருக்கு. என்ன பண்றாரு, ஐயா தங்களை என்னை தங்களுடைய சீடனாக தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. பழம்புற கேட்டாரு, விரட்டி விட்டாரு, ஏத்துக்கிறவே இல்லை. உன்னையெல்லாம் நான் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காலம் வந்தது சீடனாக ஏற்றுக்கொண்டார் அவர் தான் பத்திரகிரியான்னு சொல்றோம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுற்றறித்து
தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம் அப்படிங்கிற ஒரு மன்னனையே தம்முடைய சீடனாக ஆக்கி கொண்டார் பட்டினத்தார். அப்பேற்பட்டவர் யாரு பாடம் புகட்டியது? வளர்த்த பிள்ளை. தன் வளர்த்த பிள்ளை தான் பாடம் புகட்டியது. இப்படி பிள்ளையினுடைய பெயர் சொன்ன மாதிரி நிறைய பிள்ளைகள் பிறந்துச்சு. பரசுராமர் பிறந்தார் தந்தையினுடைய சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெற்ற தாயையே விட்டினார். பிள்ளை அப்படி இருக்கணும். அப்பா சொன்னாரு தந்தையின் சொல்லை காட்டிலும் இந்த உலகத்துல பெரிய மந்திரம் எதுவும் கிடையாது அப்படிங்கறதுனால அப்பாவினுடைய பேச்சை கேட்டு பெற்ற தாயினுடைய கழுத்தை விட்டினான் பிள்ளை. இன்னொரு பிள்ளையும் பிறந்தான். அப்பா என்ன செய்யறாரு? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருமே எனக்கு அடிமை. எல்லாரும் என்ன எப்படி எல்லாரும் என்னையத்தான் வாங்குறாங்க. என்னைய மட்டும்தான் இரணியாய நமக இரணியாய நமகங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லுவீங்க. பஞ்சாட்சரமும் கேட்கக்கூடாது, அஷ்டாட்சரமும் கேட்கக்கூடாது. யாருடைய யாருடைய பெருமையும் பேசப்படக்கூடாது. நான் தான் இறைவன். என்னத்தான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னா அவருக்கு பாதம் புகட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு குழந்தை பிறந்தான். பிரகடா வந்தா பிறந்தப்பா நம்ம எல்லாம் கேட்கக்கூடியவர் இறைவன் அப்படின்னு சொன்னான். கேட்கல அப்பா என்ன சொல்றாரு பெற்ற பிள்ளைய என்னை வணங்குவது போல நீயும் இரணியாய நமக அப்படின்னு சொல்லு. ஆனா என்ன செஞ்சா ஓம் நமோ நாராயணாய நமகேங்கிற மந்திரத்தை தான் சொல்றானே தவிர அப்பாவினுடைய நாமத்தை உருவதும் சொல்ல பார்த்தாரு. இந்த உலகமே என் பேச்ச கேக்குது. அனைத்து உலகங்களும் எம்மை பார்த்து நடுநடுங்கிறது. ஆனால் நான் பெற்ற பிள்ளை என்னை மதிக்கவில்லை என்பதற்காக பல முறை கொள்வதற்கு முயற்சி கொண்டார். கண்ட கட்டி கடலில் போட்டார். பிள்ளை படைச்சு வந்துட்டான். யானையினுடைய காலை வைத்து தலையை இடவே செய்தார். படைச்சு வந்துட்டான் பிள்ளை. விஷம் கொடுத்து பார்த்தான். அதிலேயும் பிள்ளை படைச்சு வந்துட்டான். அப்பதான் கூப்பிட்டு இறுதியில் என்ன ஆகிறார்? இறைவன் இறைவன் சொல்றியாவும் இறைவன் எங்கடா இருக்கான்? என் கண்ணில் காட்டுறான் உன்னோட கடவுள் அப்படின்னு. அப்பதான் திருப்பி என்ன சொன்னாரு? இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படியா? எந்தும் நிறைந்தவன் இறைவன் அப்படின்னா உன் கடவுள் தூணில் இருப்பார்ல. இதோ இருக்கிற தூணில் அவன் கடவுள் இருக்கிறான்னு கதாயுதத்தை எடுத்து ஓங்கி அடிச்சான் தூணில். அங்கிருந்து வெளிப்பட்டார் நரசிம்மமூர்த்தியாக. நரசிம்மமூர்த்தியாக வெளிப்பட்டு இரணியனை அழிப்பதற்காக அவதாரம் செய்தார். மச்சம் குருமம் ராகம் வாமனம் நரசிம்மா அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்து இந்த உலக சேவத்திற்காக இரணியன் என்ற ஒரு கொடிய அறக்கடை அழைத்தார். அதற்கு காரணம் ஒரு சின்ன பிள்ளை, அவன் பெற்ற பிள்ளை. அப்ப பிள்ளைகளை எப்படி சொல்லணுமா, எப்படி இருக்கணுமா? பெற்றவர்களுடைய பெயரை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இருக்கணும். நீங்களும் வந்திருக்கீங்க இடத்துக்கு. ஆக பெற்றவராயினும் வளர்த்தவராயினும் அவருடைய பெயரை காப்பாற்றணும். அதான் பிள்ளை. என்ன வளர்த்த பிள்ளை பெயரை காப்பாற்றுகிறது. குந்தி குந்தி போஜ மன்னனுடைய வளர்ப்பு பிள்ளைதான் பிரதைங்கிற குந்தி. ஆனால் தன்னுடைய நாட்டிற்கு வந்த துர்வாச முனிவரை மிகச்சிறப்பான முறையிலே அவருடைய மனம் போடாமல் நடந்து கொண்டார். சரியான முறையில் வளர்த்த பிள்ளை பெருமை வாங்கி கொடுத்தது. அது மாதிரி நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை வச்சு உங்களை வளர்த்தவங்களுக்கு பேர் பெயர் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி பேசினா நல்லா இருக்குன்னு நான் இல்ல நான் அப்படித்தான் பேசுவேன். நான் இந்த எதிர்த்து பேசுறேன், இந்த வேலைதான் செய்வேங்கிற மாதிரி பேசுறீங்கன்னா அது உமக்கு நல்லது இல்ல. ஒரு பெண்ணே ஒரு ஆணுக்கு அடங்கணும். ஆமா இல்லங்க, கட்டிய கணவனுக்கு அடங்கலாம், பெத்த தகப்பனுக்கு அடங்கலாம், உடன் பிறந்த சகோதரனுக்கு அடங்கலாம், எல்லா பிள்ளைகளுக்கு அடங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணை ஒரு தந்தையாக நினைத்துக் கொள்ளலாம். ஆயிரம் மூலம் என்ன ஒரு தந்தை இவர் பேசு, நீங்க பேசு. ஒரு சகோதரனாக சரி, நீங்க தந்தையாவே இருங்க, எனக்கு சகோதரனாவே இருங்க வேணாம்னு சொல்லல. ஆனா நீங்க பேசும்போது நான் அமைதியா அமைதியா நின்று இல்ல. அப்ப நான் பேசும்போது நீங்க பேசுறவுடன் அப்படியே வாய் ஒரு பெண் என்ன பண்ணிருக்கணும் ஊர்ல வந்த உடனே அம்மா உடைய பத்திரம் விவரம் கேட்கணும். சரி அப்படின்னா கேளுங்க சாமின்னு பேசாம நின்று இருந்தியன்னா புரிஞ்சது அனைத்தும் பல மரம் சேர்ந்தாலும்
இருக்காங்க ஆண்டியும் அரசனானது இது எது எப்படி ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் இருக்கு இப்ப நான் சொல்றேன் அஞ்சு பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் இருக்காங்க அஞ்ச பெத்தவே அவன் நாட்டை ஆளக்கூடிய அரசனா இருந்தாலும் சரி ஆண்டின் இருக்காங்க நம்ம ஆளுக நினைக்கிறது என்னப்பா அவனுக்கு பிள்ளை எத்தனைப்பா அஞ்சு பொம்பளை பிள்ளை வளர்ந்தா பொம்பளை பிள்ளை போச்சுற நாசமா போச்சுற நீ எப்படி மேல வருவ அஞ்ச பெத்தவே அப்படின்னு ஆனா அது அல்ல கணக்கு அஞ்சை பெற்றவன் ஆண்டி ஆவான் அப்படின்னா ஊதாரித்தனமாக தெரியக்கூடிய தகப்பன் ஒண்ணு ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய தாய் ரெண்டு அதாவது பாருங்க உழைப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அது மூன்று சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் நாலு கட்டிய மனைவி கணவனுடைய பேச்சுக்கு கீழ்படியாத மனைவி இந்த அஞ்சை பெற்றவன் ஆண்டி ஆவான் இருக்காங்க நீங்க ஒவ்வொரு விஷயமும் நல்லா பேசுங்க நான் இல்லங்கல இந்த உலகத்துல எல்லாமே கடவுள் தான் பக்தன் பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழ்கிறான் உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கிறான் उदाहरण ஒரு பெண்ணிற்கு எது அழகு தெரியுமா தன்னுடைய கணவனை மதித்ததை பார்த்து பெருமைப்படுவதா பெண்ணுக்கு அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கல்யாணமே ஆயிரம் நான் சிறு உள்ளங்க உங்களை சொல்லுங்க சிறு உள்ள எல்லாமே விடு கட்டிய கணவனை ஒருவர் பார்த்து மதிக்கிறார் போற்றுகிறார் அப்படின்னா இது யாருக்கு பெருமை தான் புருஷனா ஒருத்தங்க பெருமையா புருஷனை வணங்குறாங்கன்னா அது யாருக்குமா பெருமை கட்டிய மனைவி தானே பெருமை ஆனா இங்க மாறா என்ன நடக்குது கணவனை மட்டுமே கும்பிடுறா நம்மள கும்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்ன இந்த உலகத்துல இந்த மனிதனுடைய ஜீவன் என்பது சிவனுக்கு சமம் அந்த ஜீவன் சிவனாக இருந்தாலும் உடம்பில் உள்ள சக்தி பெண்தானே அப்படின்றது ஒண்ணு அது எதுக்காக அப்படின்னா அந்த ஜீவன் வேணா ஆணு உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி ஒரு மனிதன் உயிரோட இருக்காங்க ஜீவன் உடம்புலாம் ஜீவன் மட்டும் இருக்கு ஒரு இடத்துல நிலையா கிடந்தா என்னத்துக்கு ஆகுறது நல்லா நினைச்சு பாருங்க அங்கதான் போட்டி ஏற்படுது சக்தி பார்த்து கேக்குறா ஏங்க இந்த முனிவர் அனுதினமும் உங்களை மட்டுமே சுற்றி வள வருகிறாரு நான் உங்க மனைவி தானே ஏன் என்னை வணங்க கூடாதா அவர் குடும்பத்தில் உள்ள சக்தி நான் தானே ஏன் என்னை வணங்க கூடாதா அப்படிங்கிற ஒரு போட்டி கிடையாது பொறாம கிடையாது வேற என்ன பொறாம அது நீங்க நீங்களா போட்டுக்கிட்ட கணக்கு தப்பு கணக்கு முதல்ல அதை குறைங்க என்ன தப்பு கணக்குங்கிறதுக்கு நீ யாரும் கிடையாது சரியா வெளிப்படுத்த சரிமானி அப்படின்னு நினைக்கிறியா என் உடம்புல பாதிய உனக்கு தரேன்னு சொல்லி அர்த்தவாதி சொல்றாங்க
பெண்ணோட என்னது பாருங்க பெண்ணு தன்னை வணங்கல அப்படிங்கற எண்ணத்துல பெண்ணு ஆனா இவர என்ன செய்றாரு தம்முடைய மனைவியை வணங்கவில்லை என்ற அவள் எண்ணம் நினைச்சு விட்டதே அதனால அவனுக்கு தம்முடைய விடுமுறை பாதி வைக்கிறார் உங்களே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்க என்ன பேசினாலும் வந்துடுறீங்க நான் இதை சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாங்க பேசி பாத்துக்கலாம் சரி பேசி பாத்துக்கலாம் கிடைக்கிற நேரத்துல என் தங்கையை விடணும் இல்லையா பாப்பா என்ன வேணாலும் பேசுமா நீ அப்பதான் சொல்லும்போது அர்த்தநாதீஸ்வரராக மாறுறாங்க மாறும் பொழுது பிரிங்கிமுனிவர் வர்றாரு வரும்பொழுது ஆண்பாதி பெண்பாதியாக இருக்கிறாங்களே சொல்லி அவருக்கு என்ன என்ன ஆகா இது இல்லையினும் சிவனை மட்டுமே வளவரும் சொல்லி ஒரு வண்டாக மாறுறாரு வண்டாக மாறி சிவனுடைய நின்று பாருங்க ரெண்டு சரி சமமான இடம் இங்க இருக்கு அந்த இடத்துல துளை போடுறாரு துளை போட்டு அப்பையும் சிவனை மட்டுமே சுற்றி வள வர்றாரு பார்வதி தேவிக்கு கோவம் வந்துச்சு ஏயா நீ என்னுடைய கணவரை மட்டும் வள வர்றேன்னு சொல்லிதான் ஆண்பாதி பெண்பாதியாக உருமாறணும் அங்கேயும் என் கணவனை மட்டும் உருமாறியே உன் உடம்புல சக்தி இருக்கிறதுனாலதானே நீ எழுந்து இப்படி நடந்து இப்படி சுற்றி வர்ற ஓ சக்தியை நான் எடுத்துட்டேன் சொல்லி சக்தியை எடுத்துட்டா உடம்புல உள்ள சக்தி எல்லாம் பிரிங்கி முனிவருடைய உடம்புல உள்ள சக்தி எல்லாம் சக்தி அங்க எடுத்துட்டா சரி அப்ப அவர் என்ன ஆனாரு என்ன ஆனாரு என்ன ஆனாரு என்ன ஆனாரு எழுந்து நடக்க முடியல நடக்க முடியாம அப்படியே கிடந்துட்டாரு நொண்டியா போயிட்டாரு நடக்க முடியாம அப்படியே நடக்க முடியாம அப்படியே கிடந்துட்டாரா நான் அங்க சொல்றேன் நான் அங்க சொல்றேன் நீங்க எதை நினைச்சிட கூடாது நான் அங்க சொல்றேன் அங்கேயும் சிவபெருமான் எம்பெருமான் உடலையே உனக்கு மூன்றாவது காலான ஒரு கோழையை நான் கொடுக்கறேன்னு சொல்லி அந்த கோழை கொடுத்தார் மூன்றாவது கால இறைவன் எவ்வளவு சோதனைகளை வேணாலும் கொடுப்பாருங்க அதையெல்லாம் கடந்து வந்தால் அவனுக்கு நிச்சயமா சாதனை உண்டு நிலையத்துல சிவனை விட சிவனை மாதிரி சோதிக்கிற கடவுள் பார்க்கவே முடியாது எங்கேயும் அவரை மாதிரி ஒரு சோதனைக்குரிய கடவுள் யாருமே கிடையாது 63 நாயன்மார்கள் சிவனை வணங்கி பெருமை அடைந்தார்கள் அதுல ஒருத்தரு ரொம்ப இயற்கைக்கு மாறாக நடந்ததுனால ஒருத்தருக்கு இயற்பை நாயன் பேர் ஒருத்தர் பேர் பரஞ்சோதின்னு பேரு செய்தது சிறுதொண்டு பெரும் தொண்டு அதற்கு சிறுதொண்ட நாயன் பேர் இப்படி நாயன்மார்கள் நிறைய இருந்தாங்க சிறுதொண்ட நாயனாருடைய கதையை நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இறைவன் என்ன செய்யறாரு இறைவனை சதா சர்வகாலமும் வணங்கிட்டே இருக்காங்க சிவபெருமானை அப்படி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதி இருவர் இந்த தம்பதிகளை சோதிக்க வேண்டும் என்று இறைவன் என்ன செய்யறாரு ஒரு சிவனடியாரா வர்றாரு இவருடைய பழக்கம் என்னன்னு கேட்டா தம்முடைய இல்லம் தேடி வந்த சிவனடியார்களுக்கு உபசரிப்பு செய்யணும் அவர்களுக்கு உணவளிக்கிறது அவருடைய வழக்கம் அப்படி வீட்டுக்கு வந்த சிவனடியாரை ஐயா தாங்கள் அமுது வரைக்கின்றோம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியா சரி மற்றவர்களுக்கு அமுது வரைப்பது போல நான் சைவத்தை உண்ணுவது அல்ல நான் அசைவம் தான் உண்ணுவேன் ஆனால் என்ன அசைவம் அப்படின்னா நீங்கள் பெற்ற பிள்ளையை கரியாக சமைத்து எனக்கு உணவு கொடுக்கணும் கேட்கிறார் வந்தது இறைவன் ஆனால் அவர் சிவனடியார் அவர்களுடைய எண்ணம் பெற்ற பிள்ளையை யாராவது கரியா சமைச்சு போட முடியுமா யாராவது கறி சமைச்சு கொடுப்பாங்களா கேட்ட முதல்ல வீட்டை விட்டு வெளியில ஓடுறான்னு அடிச்சு விரட்டினோம் பெத்த பிள்ளையை போய் கரியா சமைச்சு கொடுன்னு கேட்டான் கேப்பமா ஆனால் என்ன செய்யறாங்க வந்தவர் ஒரு சிவனடியார் அந்த சிவனடியார் கேட்டுக்கொண்டார் அவருக்காக எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லி பெற்ற பிள்ளையை கரியாக சமைத்து தருவதற்கு ஒப்புக்கிட்ட ஒத்துக்கொண்டாங்க எப்படியா பெற்ற தாயாகப்பட்டவர் கழுத்தை பிடிச்சுக்கணும் அப்பன் கழுத்தை அறுக்கணும் அறுக்கும் பொழுது அவருடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படி உணவு சமைத்து கொடுத்தா மட்டுமே ஏத்துக்குவேங்கிற எவ்வளவு சோதனைகளை கொண்டு வர்றார் பாருங்க உணவை சமைச்சு தரணும் சொன்னதுக்கு பிறகு கண்ணுல இருந்து கண்ணீரே வரக்கூடாது பெத்த பிள்ளையை இழந்துட்டமேனு அந்த பிள்ளைகளுடைய கழுத்தை அறுக்கும் பொழுது அது உங்களுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது எவ்வளவு சோதனை அதே போல பெற்ற பிள்ளையை உணவாக சமைத்து கொடுக்கிறார்கள் அப்பதான் சிவன் சிவனடியார் வந்த சிவனடியார் என்ன செய்யறாரு உன்னுடைய பிள்ளை அழகி உணவு உண்ண நினைக்கிற ஐயா என் பிள்ளையே தான் கரியா சமைச்சு முன்னாடி வச்சிருக்கேன் இப்ப போய் பிள்ளைய கூப்பிடுங்கிறீங்களே எப்படி வருவார் அப்படின்னா அப்பதான் வந்தவர் என்ன செய்யறாரு சிவபெருமானாக மாறி ரிஷபருமானாக காட்சி தருகிறார் இப்ப பாருங்க எவ்வளவு சோதனைக்குள்ளே அவனை ஆட்படுத்தி எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து பெருமை அடைச்சார் பிள்ளையை உயிர்ப்பிக்க செய்தார் மறுபடியும் இன்றளவிலும் 63 நாயன்மார்களே ஒருவராக பெருமை மிக்க பெயரோடு சிறு தொண்டு பெருந்தொண்டு செய்து சிறு தொண்டு நாயனாராக வாழ்கிறவர்